கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளை கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்ட கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஊமங்கலம் பகுதிகள் பசுமை வீடு பணிகளையும் ஊத்தங்கால் பகுதியில் ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலம் கழிப்பறை பணிகளையும் இருப்புக்குறிச்சி பகுதியில் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் குடிநீர் இணைப்பு பணிகளையும் கோ ஆதனூர் பகுதியில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலம் கழிப்பறை பணிகளையும் மற்றும் சாலை பணிகளையும் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாலசுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டு பணியினை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பயனாளிகளிடம் அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கூடுதல் ஆட்சியர் வருவாய்த்துறை ரஞ்சித் சிங், கம்மாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் காமராஜ், ஒன்றிய பெருந்தலைவர் மேனகா விஜயகுமார், ஒன்றிய துணை பெருந்தலைவர் முனுசாமி, ஊமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சரோஜினி ராஜேந்திரன், கோ ஆதனூர் ஊராட்சி மன்ற தலைவர் குணசேகரன் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.